ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஃபைலில் ப்ராஜெக்டோட ஃபோல்டர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைலில் ப்ராஜெக்ட் விண்டோ போனோம் அப்படின்னா எந்த லொக்கேஷனில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோன்னு சொல்லணும். ஸோ இப்போ ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக வந்து எஃப் லொக்கேஷனில் இருக்குது. என்ன பண்ணுறேன், நியூன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரோட நேம், இப்போ நான் எஃப் டிரைவில், ஸோ அந்த எஃப் டிரைவில் போயிட்டு என்ன ஃபோல்டர் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே டைரக்டரி செலக்ட் மட்டும்தான் இருக்குது, நான் செலக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எஃப் டிரைவ். ஸோ அந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன பண்ணுறேன், ப்ராஜெக்டோட நேம் வந்து ப்ராஜெக்ட் அண்டர்ஸ்கோர் அண்ட் ரோபோட் அப்படின்னு சொல்லி கொடுத்து அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அக்செப்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடும். சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கிறேன். அக்செப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோல்டர்ஸ்லாம் அங்கே க்ரியேட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டர்லாம் க்ரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா. இந்த ஃபோல்டரில் நம்மளோட சீன்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட சோர்ஸ் ஃபைல், அதாவது மாயாவோட ஃபைல் நம்ம சேவ் பண்ணுறதெல்லாம் வந்து இங்கே வந்து சேவ் ஆயிரும். ஓகே, இதோட இமேஜ் ஃபைல், அதாவது ரெஃபரன்ஸ்க்கு எது எது எடுக்கிறோமோ, டெக்ஸ்சருக்கு எது எதில் எடுக்கிறோமோ அந்த ஃபைல்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்து போடணும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சில ஃபைல்ஸ் வந்து இந்த ரோபோட்க்கு வந்து பண்ணுறக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கோம், அதை மட்டும் நான் கொண்டு வந்து நான் இங்கே போட்டுறேன். ஸோ அந்த ஃபைல்ஸ்லாம் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதுதான் ஆக்சுவலாக நம்ம ரெஃபரன்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்படி இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆண்ட் ரோபோட்டாக மாற்றுறோம் சரிங்களா. ஆக்சுவல் மாடல் வந்து இது பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஆனால் இதோட இதெல்லாம் வந்து மெட்டல் பீஸ்க்கு வர மாதிரி நம்ம வந்து மாடல் பண்ணணும் சரிங்களா. ஓகே, ஸோ இதை நம்ம இதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறேன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.